அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு கேட்கம் தமிழ் யூடியூப் சேனல். என்னோடய பெயர் ஸ்ரீதர். இந்த வீடியோவில் சால்டோஸ் 2019 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி இந்த ட்ராயிங் ட்ரா பண்ணுறது அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோவில் ஹோல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணாமல் ஹோல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க, இந்த வீடியோ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ட்ராயிங் இது தான். இந்த ட்ராயிங்க்கான டைமென்ஷனிங் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயிங்கோட PDF டவுன்லோடு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க இந்த ட்ராயிங்கோட லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு டேட்டம் பிளேன் க்ரியேட் பண்ணி அந்த பிளேனில் எப்படி நம்ம இந்த பார்ட் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம கேட்கம் தமிழ் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி சால்டோக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை இதோட பாஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்கை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு புது ஐடியா தோணும். ஒவ்வொரு முறையும் நான் ட்ராயிங் வரைகிற மாதிரியும் நீங்களும் வரையணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஒவ்வொரு ட்ராயிங் வரைகிறதுக்கும 1000 ஐடியாஸ் இருக்கலாம். அந்த ஒவ்வொரு ஐடியாவும் உங்கள்கிட்டருந்து வர்றதாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு புதுசாக ஒரு ட்ராயிங் நீங்கள் வரைய முயற்சி பண்ணும்போது ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கும். இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வியூ நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். 2 mm வித்துக்கு 11 mm ஹைட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போதே இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பையும் நான் சேர்ந்து ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணி இதோட லென்த்து 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ராடு, இந்த ஹேண்டில் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு டயாமீட்டர் சாரி ரேடியஸ் 7.5 mm இருக்கக்கூடிய இந்த ஹேண்டிலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் ஒரு ஸ்டாப்பர் இருக்குது. இந்த ஸ்டாப்பர் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ்லேருந்து 4.5 mm தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு நான் வந்து ஒரு டேட்டம் பிளேன் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நான் அதை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த ஹோல் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிவிட்டு இதில் தான் ஹோல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நான் வரையக்கூடிய மெத்தட். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் இல்லை நீங்கள் ட்ராயிங்கை ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கிறேனா இல்லை நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். மற்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சால்டோக்ஸ் 2019 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்ட் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ பார்ட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்ட் ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பிளானை சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்கெட்ச் போகிறேன். இந்த ஸ்கெட்ச் வியூவில் நான் சாதாரணமாக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இந்த மையப்புள்ளியிலிருந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிளோட ஹைட் ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டை நாம் குறிக்கிறேன். இதோட ஹைட் வந்து 10 mm. இதோட அகலம் வந்துட்டு 2 mm. அடுத்தது அந்த லீஃப் இல்லைன்னா ஃபின் அது எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் அதே மாதிரி ரெக்டாங்கிளில் போயிட்டு இந்த ஃபின் நான் ட்ரா பண்ணுறேன். நம்ம ட்ராயிங்கில் பார்க்கல எத்தனை ஃபின் இருக்குது அப்படின்னு மொத்தம் 4 நான் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த லைனையும் மறுபடியும் இதையும் செலக்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணுங்கள். மறுபடியும் இதையும் செலக்ட் பண்ணி
ஈக்குவல் பண்ணிடுங்க. இதோட ஹைட் வந்து ஈக்குவல் ஆயிடும். இது ரெண்டுக்கு நடுவுக்குரிய கேப்பையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு இதோட டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். இதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு 3 mm இங்கே கொடுத்துருக்கு, 3 mm. இதோட திக்னஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கு 0.25 mm. ஸோ இது வந்து 3 mm, இதோட திக்னஸ் வந்துட்டு 0.25 mm. அடுத்தது இது ரெண்டுக்குள்ள கேப், இது ரெண்டுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா 2 mm கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள கேப் 2 mm. அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் 2 mm. நீங்கள் இப்படி ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஈக்குவல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணாலும் ஓகே. இந்த லாஸ்ட்லேயும் நான் 2 mm கொடுத்துட்டேன். அடுத்தது இப்போது இதை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதையும் இதையும் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எல்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு லைன் எல்லாம் பிளாக்லலாம் வந்துருச்சு. ஸோ கன்ஸ்டன்ட் கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகாது. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஸ்கெட்சு வந்து க்ளோஸ்டு ஸ்கெட்சாக இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த லைனை நம்ம டிலீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ளோஸ்டு ஸ்கெட்ச் கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு ட்ரிம் என்டிட்டிஸ் போயிட்டு பவர் ட்ரிம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேஸை நான் ஜூம் பண்ணி இந்த லைன் குறிச்சுமே ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதே மாதிரி 4 fins இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கெட்சை கரெக்டாக ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எக்ஸ்ட்ரூடு போகலாம். இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரூடட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரூடட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரூட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நம்ம ட்ராயிங்கில் இருக்கிற மாதிரி 10 mm இருக்கணும். இதோட லென்த்து 11 mm இருந்திருக்கணும். நான் 10 mm வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து 10 mm இருக்கணும். ஸோ இது வந்து 10 mm சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிக் மார்க் கொடுத்துட்டேன். இப்போ இதோட லென்த் வந்து 11 இருக்கணும், இதோட ஹைட்டு. நான் அதுக்கு அகைன் நம்ம எப்படி மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரூடு அதுக்குள்ளே போனீங்க, அதுக்கு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடு எடிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு பழைய மாதிரி வரும். உங்களுக்கு இந்த ஓரியன்டேஷன் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நார்மல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகிரும். ஸோ இந்த லென்த்து இந்த ஹைட்டு வந்து எனக்கு 11 இருக்கணும். 11 கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இதில் 4 இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. இந்த 4க்கு வந்து 0.25 கொடுத்துருக்கோம். இப்போ 0.25 அப்படின்னா அதில் 1 mm ஆட் ஆகும், மற்றதெல்லாம் 2 mm இருக்கும். ஸோ அப்போ ஈவனாக வந்து நம்மளுக்கு ஸ்பேசிஸ் கிடச்சிடும். இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ணது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் பார்ட்லேயும் அப்டேட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம வந்து கர்வ்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ கர்வ்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்யூச்சரில் போனீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதாவது வந்துட்டு ஃபில்லட் அண்ட் சாம்பர் அப்படின்னு. ஃபில்லட் அப்படின்னா ரவுண்டு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணும், சாம்பர் அப்படின்னா டேப்பர்டு சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணும். நான் இப்போ ஃபில்லட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜு
இதோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபில்லட் 1 mm, ரேடியஸ் 1 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே 10 mm இருக்குது, அதனால தான் இவ்வளோ பெரிய ஃபில்லட்டாக தெரியுது. ஸோ இதோட வேல்யூ நான் வந்து இப்போ 1 மாற்றிக்கிறேன். அதே மாதிரி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த எஜ்ஜும் இந்த 4 edges நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து கரூடு எட்ஜஸ் வந்து கிடச்சிரும். ஓகே, முடிச்சுட்டு டிக் மார்க். அடுத்தது இங்கேருந்து ஒரு ஹேண்டில் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் இந்த சர்ஃபேஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் ஸ்கெட்சு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாலே, இந்த சர்ஃபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஸ்கெட்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த நார்மல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொஃபைல் கிடச்சிரும். இதில் வந்துட்டு நான் இப்போ ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன், அப்ராக்சிமேட்டாக சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் வந்துட்டு ஒரு 2D வயர் ஃப்ரேம் மாடியூல் வச்சுக்கிறேன். நார்மலில் ஜஸ்ட் வயர் ஃப்ரேம் இப்படி ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறக்காக. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட சர்க்கிளோட ரேடியஸ் வேல்யூ 0.75 கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த இடத்துலேருந்து லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற டைமென்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 0.5 சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 2 mm அப்படிங்கிறனால இது மிடில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு இதோட ரேடியஸ் வேல்யூ 0.75, அப்போ வந்து டயாமீட்டர் 1.5. இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இந்த எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1 mm கொடுத்துக்கலாம். ஏன்னா இதோட திக்னஸ் 2 mm அப்படிங்கிறதுனால. இதோட ஹைட்டை பற்றி நமக்கு இவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம எந்த இடத்துல வேணாலும் ஹைட் நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கெட்சு பார்த்தோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ஃபஸ்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல பொசிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடு, இதோட எக்ஸ்ட்ரூடோட லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா 10 mm தான். இப்போ நான் வந்துட்டு இந்த ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறத சாலிடாக வச்சுக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக. இதோட லென்த்தும் வந்து 10 mm தான். அப்போ இதுவும் வந்து நம்ம 10 mm கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு ஹேண்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹேண்டில் ஒரு ஸ்டாப்பர் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பிளேன் வேணும். அந்த பிளேன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம முன்னாடி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிற டேப்பில் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஜாமுண்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்னே வந்து பிளேன் இருக்கும். இந்த பிளேனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இந்த சர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்ஃபேஸ்னு நம்ம வந்து ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க. நம்ம டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 4.5. ஸோ இதோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது, ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 4.5 mm கொடுத்தாச்சு. ஜஸ்ட் ஒரு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பிளேன் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பிளேனை சூஸ் பண்ணுங்கள். இந்த பிளேனை சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் போங்க. டேப் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள், நார்மல். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் நார்மலுக்கு போயிடும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம இந்த சர்க்கிளை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த சர்க்கிளை ரெஃபரன்ஸை வச்சுட்டு ரேடியஸ் 3.5 mm அவுட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்கெட்ச் போயாச்சு, சர்க்கிள் இதோட சென்டர் பாயிண்டே தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் அந்த சர்க்கிள் கிட்ட கர்சர் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். இதோட ரேடியஸும் 3.5 mm கொடுத்துட்டு இந்த சர்க்கிளை நான் டிக் மார்க் கொடுத்து டிக் பண்ணிட்டேன். அடுத்தது ஜஸ்ட் நீங்கள் லைனில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். மறுபடியும் லைனில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஆங்கிள் வந்து 90°.
ஸோ நீங்கள் டைமென்ஷன் போயிட்டு இந்த லைனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்பிட்வீன் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் வந்துட்டு 90 டிகிரி, அதுவும் நம்மளுக்கு ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த ட்ரிம் போயிட்டு இதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, இந்த லைனும் தேவையில்லை. ஓகே, ட்ரிம் பண்ணியாச்சு. அடுத்தது இதை நம்ம ஈக்குவல் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணுறேன். சென்டர் லைன் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு சென்டர் லைன், இந்த நம்ம ட்ரா பண்ண சர்க்கிளுக்கு சென்டராக ஒரு சென்டர் லைன், இந்த லைன், அடுத்தது இந்த லைன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது அந்த சென்டர் லைன், இந்த மூணு லைனையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சென்டர் லைனுக்காக இந்த ரெண்டு லைனும் சிமெட்ரிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சிமெட்ரிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிமெட்ரிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஃபியூச்சர், எக்ஸ்ட்ரூட். இந்த எக்ஸ்ட்ரூட் திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm தான் நம்ம ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் திக்னஸ் இந்த இடத்துல 1 கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டாப்பர் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டேட்டம் பிளான் உங்களுக்கு ஹைட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹைட் ஆப்ஷன் வரும், நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இங்கே மாடல் ட்ரீயில், அதாவது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஹைட் ஆப்ஷன் வரும், நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஹோல் மட்டும்தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் விசார்ட் அப்படிங்கிற நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஜஸ்ட் இங்கே நான் ஹோலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் சம் டேட்டாஸ் ஓப்பன் ஆகும். இதில் நான் இப்போ பிளைன் ஹோல் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளைன் ஹோலை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராயிங் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த சின்ன ஹோல், இது வந்து டயாமீட்டர் 0.5 mm, இங்கேருந்து 2 mm தள்ளி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ராயிங்கில் போயிட்டு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பொசிஷனில் போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கொடுத்துடலாம். இங்கே வந்து ட்ரில் சைஸ், அதில் போயிட்டு டயாமீட்டர் 0.5, 1.9, 0.6, 0.5 வச்சாச்சு. இல்லை உங்களுக்கு தேடுறது கஸ்டமைஸ் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கூட டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 0.6 வச்சாச்சு. அடுத்தது பொசிஷனில் போயிட்டு இங்கே டாப்பில் பொசிஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல 1 தான். நீங்கள் இந்த பாயிண்ட் எடுத்து விட்டுட்டு டைமென்ஷனில் போய்க்குங்க. டைமென்ஷனில் போயிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது வந்து 2 mm. அடுத்தது இங்கிருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது ஆல்ரெடி 3 mm கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது 1.5. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒரு டெப்த்து, இது எவ்வளோ தூரம் டெப்த்துக்கு நம்ம ட்ரா பண்ணணும். நம்ம ட்ராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இங்கே பொசிஷனில் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லாஸ்ட்டில் டெப்த்து கொடுத்துருப்பாங்க, த்ரோ ஆல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக த்ரோ வந்துடும். அப் டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஹூல் ஆகும். இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் ஹூல் ஆகும். இது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டிக் மார்க் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரே ஒரு சர்ஃபேஸ் மட்டும் ஹூல் ஆகும். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம இதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த டெப்த்து எப்படி நம்ம ஹோலுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அடுத்த ஹோல் இங்கேருந்து 4 mm தள்ளி இருக்குது, டயாமீட்டர் 1. இது டெப்த்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக த்ரோ ஹோல். ஸோ மறுபடியும் அதே மாதிரி நான் இந்த ஹோலில் நார்மல் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இப்போ இதோட வேல்யூ வந்து டயாமீட்டர் 1. அடுத்தது இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா த்ரோ ஆல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் எனக்கு ஃபுல்லாக கீழே வரைக்கும் த்ரோ ஆகணும். ஸோ பொசிஷனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல த்ரோ ஆல். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். டைமென்ஷனில் போயிட்டு இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 4. அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.5. இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.5. ஸோ இப்போ த்ரூ ஆள் தான், ஆல்ரெடி த்ரூ ஆள் தான் இருக்குது. நான் அப்படியே டிக் மார்க் கொடுத்தாரு. ஸோ ஃபுல்லாக அப்புறம் நமக்கு கோல் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்த கோல் டைமர் 1.5 இருக்கக்கூடியது, இதோட டிஸ்டன்ஸ் 6 mm இருக்குது. ஸோ அகெயின் ஐ கோ டு ஹோல், நார்மல் ஹோலே தான், டயாமீட்டர் வந்துட்டு 1.5. அடுத்தது பொசிஷன், இந்த இடத்துல தான். அடுத்தது பாயிண்ட் அப்படிங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் டைமென்ஷனில் போயிட்டு, சரி நான் இன்னும் கிளிக் பண்ணவே இல்லை, இந்த இடத்துல தான். அடுத்தது ஸ்மார்ட் டைமென்ஷன், இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 6 mm. அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 1.5. டெப்த்து போயிருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டு கோலுக்கு மட்டும்தான் டெப்த்து வந்திருக்கு. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் வாங்க, இதில் நீங்கள் வந்துட்டு பிளண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம டெப்த்து கொடுக்க முடியும். இங்கே வந்து நம்ம டெப்த்து கொடுக்க முடியும். நான் வந்து இப்போ 6 mm கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், 3 mm, சாரி 3 leaf கிராஸ் பண்ணி கீழே வந்திருக்கு. நான் இதை வந்து ஒரு 4 கரெக்டாக ரெண்டை மட்டும் கிராஸ் பண்ணிடுச்சு, டிக் கொடுத்துருங்க. ஓகே, அதே மாதிரி அடுத்த ஹோல். அப்போ இதோட டயாமீட்டர் 1.5. இது எவ்வளோ ஹோல் தாண்டி வந்திருக்கு? 3 ஹோல் தாண்டி வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து நான் ஒரு 6 கொடுத்துக்கிறேன். அடுத்தது பொசிஷன், இங்கே இந்த இடத்துல கிளிக் பண்ணியாச்சு, பாயிண்ட் ஆஃப் பண்ணியாச்சு, டைமென்ஷனில் போயிட்டு இதுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 8 mm. அதே மாதிரி டிக் கொடுத்தாச்சு, மறுபடியும் டைமென்ஷனில் போயிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 1.5. என்டர். ஆட்டோமேட்டிக்காக 3 leaf கட் பண்ணி ட்ரில் வந்துருச்சு, அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இந்த ப்ரொஃபைல். இந்த டிராயிங் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராயிங்கில் வந்து எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறது, அது இல்லாமல் எப்படி இந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பற்றி கற்றுருக்கோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. அதே சமயம் உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். சால்ட் ஹவுஸில் நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.